1967 ஆட்சியை கைப்பற்றுது. 2023 வரை இரண்டு பேரும் இந்த திராவிட கட்சிகள் தான், அதிமுக திமுக, திமுக அதிமுக, இவங்க தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்காங்க. இது ஒரு தலைநகர், தமிழ்நாட்டின் தலைநகர். ஒரு அடிப்படை கட்டமைப்பு நீங்கள் முதன்மை சாலைகளே சரியில்லை, ஒரு உள்சாலைகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு மழைநீர் வழிந்து ஓட ஒரு காவாய் வடிகால் இல்லை, ஒரு கழிவு நீர் வெளியேறி போக ஒரு வடிகால் இல்லை. இப்போ நீங்கள் அவசர அவசரமாக 4000 கோடி முதலீடு பண்ணி நாங்கள் கழிவு நீர் மழை நீர் வெளியேற காவாய் அமைக்கிறோம். நீங்கள் அது என் அந்த நீர் எங்கே ஓடி எதோட கலக்கும்? சென்னையே நீங்கள் அது ஒரு ஏரி நகரம். நீங்கள் ஏரியை தூத்துட்டு ஏரியாவாக்கிட்டீங்கன்னா அது என்ன என்ன எப்படி எப்படி ஆகும்? அது பள்ளிக்கரணை மாதிரி ஒரு இயற்கையின் அருங்கொடை சதுப்பு நிலை ஏரி, அதை யாராவது குப்பமேடாகுவாங்க? உலகத்தில் எந்த எந்த ஒரு ஒருத்தராக செய்வாங்களா சார்? குப்பையை கொட்டி மூடிட்டீங்க நீங்கள். மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓட ஒரு காவா வெட்டி குடிக்கிறது அடிப்படை, அது ஒரு பேசிக்கு. இது ஒரு அடிப்படை, அடிப்படை கட்டமைப்பே இல்லை. அப்புறம் இது எப்படி தலைநகராகும்? இதில் என்ன பெருமை இருக்குது? இந்த ஆட்சி வந்தால் அந்த ஆட்சியை குறை சொல்கிறது, அவங்க வந்தால் இவங்களை குறை சொல்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 4000 கோடி ஒதுக்கீடு தானே, பேரே ஒதுக்கீடு ஒதுக்கிடுறீங்க. முதலீடு சரியில்லா, அது அந்த அந்த செயல்திட்டத்துக்காக நிதியை அளிக்கிறீங்களா ஒதுக்குறீங்கள? ஒழுங்காக செஞ்சுருந்தா இவ்வளவு பேரிடர் ஏன் வருது சொல்லுங்க? சிறப்பான பணி தான் சொல்கிறாங்க முதலமைச்சர், சிறப்பாக செயல்பட்டுறதுனால தான் இப்போ பெரிய இழப்புகள் ஏதேனும் எல்லாத்தையும் தவிர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. வேறவங்க எப்படி சொல்லுவாங்க? இவர் மாநகர தந்தையாக இருக்கும்போது ஒதுக்கின நிதி எவ்வளவு? நான் வெள்ளரிக்கை கேட்டால் கோச்சிக்கிறீங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் 2015 இதே ஐயா ஸ்டாலின் வெள்ளரிக்கை கேட்டாரா இல்லையா? கேட்டாரா இல்லையா? கனல் உங்களுக்கு கால்பட்டா 2015 கேட்டாரா இல்லையா? அப்போ அதே தான் நான் கேட்குறேன். நீங்கள் போட்ட இந்த மழைநீர் வடிந்து ஒரு காவாயின் வரைவது, அது எங்கே எங்கேருந்து போய் எங்கே சேருது? அந்த வரைபடத்தை வெளியிடுங்க. 1000 கோடி முதலீட்டில் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், இது இது இங்கெங்கே பண்ணியிருக்கு, இந்தந்த சாலைகள் இப்படி இப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கை தானே, வெளிப்படையான நிர்வாகம் தானே நம்ம கேட்குறது. நீங்கள் நீங்கள் இந்த இந்த திட்டத்துக்குன்னு ஒதுக்கின நிதியை அந்த திட்டத்துக்கு வந்த பாருங்கள் செலவு பண்ணியிருக்கு, அதை வெளியிடுறதுக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கு முரசொலியில் தெளிவாக கொடுத்துருக்காங்கண்ணா, பல பகுதிகளில் எங்கெங்கே எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம், எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் நீங்கள் சொல்கிறதானே, நீங்கள் யாருக்கு ரிலீஸ் பண்ணீங்க? அந்த ஒப்பந்தத்தை யாருக்கு கொடுத்தீங்க? அவன் போட்டிருக்கானா கட்டியிருக்கானா? அப்போ என் நீர் தேங்குச்சு. நீங்கள் நீர் தேங்காத பகுதிகளில் நீங்கள் குடியேறிக்கிட்டா மற்ற மக்கள்லாம் சொல்லுங்கள், மற்றவங்கெல்லாம் தம்பி இவ்வளவு அளவுக்கு கழுத்தளவுக்கு தண்ணி வச்சுட்டு எப்படி தம்பி குழந்தைகளோட வாழ்வீங்க தூங்குவீங்க? இதுக்கப்புறம் நீர் வழிஞ்ச பிறகு அழுக்கு நீரில் கொசு, அதுக்கப்புறம் டெங்கு, எங்களுக்கு மறுபடியும் இருக்குது சங்கு, அப்புறம் நீங்கள் வந்து எங்களுக்கு மலேரியா, டைஃபாய்டு, காலரா, இதுலேருந்து மீளணும்ல? வாழ்க்கையே இப்படி ஒரு போராட்டமாக இருந்தால் அப்படி ஒரு தடவை பட்டிங்க சரி, ஒரு தடவை வெள்ளச்சேதம் சரி, எதிர்பாரலை. அப்போ ஆண்டுக்காண்டு மழை பொழிஞ்சிக்கிட்டு தானே இருக்குது, ஆண்டுக்காண்டு வெள்ளச்சேதத்தை நாங்கள் எதிர்கொண்டு தானே இருக்கோம். அரிசியும் பருப்பும் ஒரு போர்வையும் கொடுக்கறதே அதுவே சரியாயிருதா? ஒரு மாதம் சம்பளம் 130,000.